கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறது நேரத்தில் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அமர்ந்திருக்கிறது நேரத்தில் நாம் தேவனை நோக்கி பார்த்து கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்த தேவன் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து நம்மை அரவணைத்து நம்மை ஆற்றி தேற்றி நமக்கு நன்மை செய்த தேவனை நாம் உள்ளத்தின் ஆழத்தில் ஆராதிக்கும்படிக்காக நாம் நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்களுக்கு நன்மை செய்கிற தேவனே நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வந்த எல்லா உபத்திரவங்களிலும் ஆண்டவரே வந்த எல்லா நன்மைகளிலும் நீரே எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலுமே ஆராதிக்கும்படிக்கா இந்த நேரத்தில் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா. உம்மை போல ஒரு தேவன் வேறு யார் உண்டு ஆண்டவரே? நிர்வாணத்தையும் பூமியை உண்டாக்கினவர் அல்லவா ஆண்டவரே? நீர் எங்களை உண்டாக்கின தேவன் அல்லவா ஆண்டவரே? அப்பா ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, வருகிற வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா பரலோக ராஜ்யத்திலும் நீர் எங்கள் தேவனாய் இருந்து எங்களை நடத்துகிறவர் நீர் அல்லவா அப்பா? ஹல்லேலூயா. எங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் அப்பா ஹல்லேலூயா. நன்மையான நீதியான வழியிலே எங்களை நடத்துகிற தேவன் அல்லவா ஆண்டவரே? நாங்களுமே நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. இந்த ஆராதனை நேரத்திற்காக உடைய பாதத்தில் வருகிறோம். இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதி தர வேண்டும். பரலோகத்தின் தேவனே, எங்கள் தகப்பனே அப்பா ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, இந்த ஆராதனையில் உம்முடைய கர்த்தாவை ஆவியானவர் எங்களுடைய உள்ளத்தை கர்த்தாவை நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கழிகூறும்படிக்கு செய்ய வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நேரத்தை கர்த்தாவை ஆசீர்வதித்து தாரும் அப்பா ஹல்லேலூயா. நீர் ஒவ்வொரு பகுதியிலும் எங்களோடு கூட இருப்பீராக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். நாம் தொடர்ந்து கர்த்தரை நான் பாடி நான் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படிக்காக என்னை மறவா இயேசுநாதா என்கிற பாடலையும், பூரண ஆசீர் பொழிந்திடுமே என்கிற பாடலையும் நாம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. தொடர்ந்து பாடல்களை பாடினதற்கு பின்பாக நாம் ஆவியில் நிறைந்து கர்த்தரை ஆராதிப்போம். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை கழுவி சுத்திகரித்த அந்த பரிசுத்தத்தோடு கூட ஹல்லேலூயா அவரை நாம் தொழுது கொள்வோமாக, அவரை ஆராதிப்போமாக, அவருடைய ஆவியில் நிறைந்து மகிழ்ந்து களி கூறுவோம் ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்முடைய தேவன் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளுக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்தாண்டவரை, எங்களுக்கு நன்மை செய்யுங்க என்று சொல்லி ஜபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவராயிருந்து நம்மை முடிவு பரியந்தம் நடத்துவார் ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும்படிக்காக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். நாம் இந்த நாளிலே வேத வசனத்தை தியானிக்கும்படிக்காய் நம்மை தேவன் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவரும் நாம் அசுத்தமுள்ளவர்களாய் இருப்பது நமக்கும் பிடிக்காது, தேவனும் அதற்கு நம்மை அழைக்கவில்லை. நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 12:14 நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கே யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. நம் தேவனை நாம் பார்ப்பேன் என்று சொல்லி நம் நம்புகிறவர்களாக இருப்போமானால், என் தேவனை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறவர்களாக இருப்போமானால், நான் அவரை தரிசிக்க வேண்டும் கர்த்தரை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இருப்போமானால், நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாம் நாட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அருமையான பிள்ளைகளே, நாம் அசுத்தம் உள்ளவர்களாக நாம் தேவனை தரிசிக்க முடியாது. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம்,
தீட்டுள்ளதும் அருவருப்பை நடக்கிறதும் நடப்பிக்கிறதுமான ஒன்றும் அந்த புதிய எருசலேம் என்று சொல்லி சொல்லப்படுகிற தேவன் வாசமாக இருக்கிற அந்த பரிசுத்த நகரத்திலே பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா. எனவே நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனத்திலே கற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருவார். நாம் கைவிடப்பட்டவர்களாக அல்ல, அவரோடு கூட பறந்து செல்கிறவர்களாக நாம் காணப்படுவோமே. அப்படி காணப்படுகிறபடினாலே நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, யாவரோடும் சமாதானமாகவும் இருக்க வேண்டும். நான் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாத்திரமல்ல, நான் பரிசுத்தமுள்ளவனாய் இருக்கிறேன், நான் ஒரு பாவம் செய்வதில்லை, எனது அருவருப்புகளை நான் தொடுவதில்லை என்று சொல்லி நாம் சொல்லுகிறவர்களாக காணப்பட்டால் நாம் யாவரோடும் சமாதானமாகவும் இருப்பதற்கு நாம் நாட வேண்டும். மற்றவர்களோடு நான் பேச மாட்டேன், சமாதானமாக ஆக மாட்டேன் என்று சொல்லி நாம் காணப்படுவோமானால் அவரை தரிசிப்பதில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் என்னை நேசிக்கிறவர், மற்றவர்களையும் நேசிக்கிறார். அவர்கள் பரலோகத்துக்கு வருவார்களானால் நானும் பரலோகத்துக்கு போகிற அந்த பரலோகத்தில் எல்லாரும் சேர்ந்து தான் ஜீவிக்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து ஒரே பரலோகத்திலே தான் வாழ வேண்டும். எனவே நாம் எல்லாரோடும் சமாதானமாக இருக்க விரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. நாம் சமாதானமாகவும் இருக்க வேண்டும், பரிசுத்தமுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. மத்தேயு 5:8 அதே போல நாம் வாசிக்கிறோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நாம் தேவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புவோமானால் நாம் இருதயம் சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் அடைந்தவர்களாக, சுத்தப்படுத்தினவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் என்று சொல்லி சொல்வதற்கு ஒரு அர்த்தம் உண்டு, சுத்தமாகுவது என்று சொல்லி சொல்வதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள், பரிசுத்தவான்கள். அந்த பரிசுத்தவான்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு நம்முடைய பாவங்களை ஒரு நாள் கழுவினார், நம்மை நீதிமான்களாக மாற்றினார். நாம் எனவே பரிசுத்தவான்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் பரிசுத்தவான்கள். தேவனை விசுவாசித்து வாழ்கிறவர்கள் பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா. ஆனால் அந்த பரிசுத்தவான்களுக்குள்ளாக அசுத்தம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அவர்கள் சுத்தமாக வேண்டும், பரிசுத்தம் அடைய வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னை கழுவினதற்கு பின்பாக நான் இன்னும் அழுக்காகாமல் இருக்கணுமே என்று சொல்லி நான் வாஞ்சிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை தான் இங்கே வாசிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள், அழுக்காகாமல் இருக்கணுமே ஆண்டவரே. என்னை ஒரு நாள் கழுவினீர், இன்றைக்கும் நீர் கழுவுகிறீர். நான் பாவத்தை அறிக்கையிடுகிற நேரத்தில் எல்லாம் என் பாவத்தை நீர் கழுவுகிறீர். ஆனால் நான் பரிசுத்தமாய் இருக்க வேண்டுமே, இனிமே என் மேல் அழுக்குப்படாமல் இருக்க வேண்டுமே, நான் அசுத்தத்தை பார்க்காமல் இருக்க வேண்டுமே, அசுத்தமானதை சிந்திக்காமல் இருக்க வேண்டுமே. அப்படி இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி இந்த வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த நாளிலே நாம் இந்த பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ்கிற வாழ்க்கையை நாம் அப்படி வாழ்வது என்றால் என்ன என்று சொல்லி கற்றுக்கொள்ளும்படிக்காய் கர்த்தருந்த நாளிலே கிருபை பாராட்டுவாராக. நாம் அந்த பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ்கிறதை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக தரிசிப்பது என்றால் என்ன? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. அப்படி என்றால் தரிசிப்பது என்றால் என்ன என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ளும்படிக்காய் தேவன் தரிசனமாகிற முறைகளை, அநேக முறைகள் உண்டு, நான் ஒரு சில முறைகளை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளும்படிக்காய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். தேவன் தரிசனமாகிற முறைகள், இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் வரும் பொழுது தேவன் ஒவ்வொரு நாளும் அவர்கள் பார்க்கும்படிக்காக அவர்களுக்கு முன்பாக காணப்பட்டார். ஆனால் அவர் மேக தூணிலே அவர் இருந்தார்.
அவர்கள் பார்த்தது மேக ஸ்தம்பம் அல்லது மேக தூண். அது தூண் போல மேகம் நின்றது. அது அவர்களுக்கு பகலிலே நிழலாகவும் இரவிலே வெளிச்சமாகவும் ஒரே மேகம்தான். ஆனால் பகலிலே நிழல் தருகிறதாகவும் இரவிலே அது வெளிச்சமாகவும் காணப்பட்டது. அவர் தினமும் தேவனை தரிசிக்கிறவர்களாக இருந்தார்கள். அவருடைய முகத்தை பார்க்கல, அவருடைய உருவத்தை பார்க்கல, அவர் மேக தூணை தான் பார்த்தார்கள். அதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இது ஒரு தரிசனம். இதுபோல இன்றைக்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவரை கண்ணால் பார்ப்பதில்லை, ஆனால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி சொன்னவர் அதரிசனமாய் நமக்கு தரிசனமாகிறார். அவரை கண்ணால் பார்க்காதபடிக்கு இருந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் உணரும்படிக்கு காணும்படிக்கு செய்கிறார். ஹல்லேலூயா. எனவே அவர் தரிசனத்தோ அவரை பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் காண்கிறோம், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்கிறோம். ஹல்லேலூயா. ஆனாலும் தேவன் ஒரு சில இடங்களிலே அவர் ஒரு மனிதனை போல தரிசனமாகி இருக்கிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:12 கிதியோன் இடத்துல தேவன் தரிசனமானார். எப்படி தரிசனமானார்? அவர் கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லி சொல்லத்தக்கதாக அவர் முகமுகமாய் பேசும்படிக்கு ஒரு மனிதனைப் போல அங்கே வந்து ஒரு கற்பாறையில் உட்கார்ந்திருந்து அவனோடு கூட பேசினார். ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் கண்ணுக்கு தெரிகிறது போல ஒரு நாளிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக தரிசனமாகி அவர் பேசினார். ஹல்லேலூயா. அதற்கு பின்பாக அந்த கிதியோன் அவரை தரிசித்துக் கொண்டிருக்கவில்லை அதே போல, ஆனால் கிதியோனோடு கர்த்தர் இருந்தார், அவனோடு கூட பேசினார். ஹல்லேலூயா. ஆனால் நேருக்கு நேர் பார்த்து பேசின நாள் ஒரு நாள். ஹல்லேலூயா. அதே போல இன்னும் கூட சொப்பனத்திலே தரிசனமாகிறது உண்டு. சாலமோனுக்கு தேவன் தரிசனமானார், 2 தரிசனமானார், அது சொப்பனத்தில் தரிசனமானார். ஹல்லேலூயா. இப்படி தேவன் பலவிதம் மங்களிலே தரிசனமாவது உண்டு. ஆனால் நாம் இன்றைக்கு பரிசுத்தமில்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம், ஒருவனும் தரிசிப்பதில்லை என்று சொல்லி சொல்லுவது எதை குறிக்கிறது? அது தேவன் மகிமையிலே தரிசனமாகிறதை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இதை உலகத்திலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்திருக்கும் பொழுது சாதாரணமாக எல்லா மக்களும் அவரை தரிசித்தார்கள். அவர் தேவனுடைய குமாரன், அவர் தேவன், தேவனாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவரை எல்லாரும் பார்த்தார்கள். இதே போல இஸ்ரவேல் மக்கள் மேக தூணிலே இருப்பதை எல்லாரும் பார்த்தார்கள். எல்லாரும் அவரை விசுவாசிக்கவில்லை, ஆனால் எல்லாரும் பார்த்தார்கள். ஹல்லேலூயா. அந்த தரிசனம் அல்ல. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது இல்லை என்று சொல்லி சொல்லுவது நாம் வேதத்திலே வாசிக்கிறது போல அவரை மகிமையிலே பார்க்கிற ஒரு தரிசனம். ஹல்லேலூயா. 1 யோவான் 3:2-3 நாம் எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 3:2-3 பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்த அன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இனிமே எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தெரியாது. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நம்முடைய சரீரம் எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. நம்முடைய முடி எப்படி இருக்கும்? அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருவார், வருகிற பொழுது அவர் எப்படி மகிமையிலே ஜொலித்து கொண்டிருப்பாரோ அதுபோல நானும் இருப்பேன், அவரை தரிசிப்பேன் என்று சொல்லி பார்க்கிறோமே. இந்த தரிசனம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அவரை தரிசிப்பதில்லை. ஹல்லேலூயா. சொப்பனத்திலே தரிசனமாகி விடுவார். கண்ணுக்கு கண் பார்க்கிறது போல இந்த பூமியிலே நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது கூட அநேகருக்கு தரிசனமானது உண்டு.
தனக்கு தூக்கு போட்டுக் கொள்ளலாம், தன்னை தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி ஓடி போகிறவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அவனை அந்த அழிவில் இருந்து மீட்டு விட்டது உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் பரலோகத்திலிருந்து அவர் மீண்டுமாய் வரும் பொழுது அவரை முகமுகமாய் அவருக்கு ஒப்பாயிருந்து பார்க்கிற அந்த தரிசனம், அந்த மகிமையின் தரிசனம், அந்த தரிசனத்தை நாம் ஒருவரும் பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிப்பதில்லை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கிறிஸ்தவனாய் வாழ்ந்தேன், இந்த உலகத்திலே பாவங்களை இல்லாதபடிக்கு நான் வாழ வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்தேன். இது எல்லாம் எதற்காக? ஹல்லேலூயா. எதற்காக? அது இயேசுவை மகிமையிலே நான் பார்க்க வேண்டும் என்பதற்காக. நான் இந்த உலகத்திலே பாவம் இல்லாதபடிக்கு வாழ்வது எதற்காக? ஹல்லேலூயா. இந்த உலகத்தோடு அழிந்து போவதற்காக அல்ல. நான் இயேசுவை முகமுகமாய் பார்த்து அவர் இருக்கிறது போல நானும் அவரோடு கூட இருக்கும்படிக்கு நான் வாஞ்சிக்கிறவர்களாய் இருப்போமாக. இந்த மகிமையின் தரிசனம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை, தொடர்ந்து வாசிக்கிற, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறேன், நான் அவரை முகமுகமாய் அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் அவரை பார்ப்பேன் என்று சொல்லி நம்புகிற, நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். இந்த நாளிலே நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற வேண்டுமே, நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டுமே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட நாளிலே நாம் பரிசுத்தவான்களாக மாறினோம் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. நான் பரிசுத்தவானாயிருக்கிறவன், நான் அசுத்தத்தை எப்படி எடுத்துக்கொள்வது? எனவே நான் அசுத்தத்தை எடுக்காதவனாக நான் சுத்தமாகி கொண்டே வர வேண்டியதை பார்க்கிறோம். சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல அவர் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஒவ்வொரு நாளும் சுத்தமாகி சுத்தமாகி, ஐயோ இது அசுத்தம், இது அசுத்தம் என்று சொல்லி விலகி விலகி, ஹல்லேலூயா, அந்த மகிமையிலே அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. இந்த கிருபையை நாம் பெற்று அனுபவிப்போமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் இந்த காரியத்தை ஒரு பாடலாக பாடுவதுண்டு. இயேசு கிறிஸ்து நமக்காக போன வாரத்தில் நாம் கற்றுக்கொண்டது போல உயிர்த்தெழுந்தார். ஏனென்றால் அவரோடு கூட நாம் உயிர்த்தெழும்படிக்காக அது ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இயேசுவை பார்க்கும்படிக்காக நாம் பரிசுத்தமாக வேண்டும், பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி நாம் உணர்ந்தவர்களாய் இந்த நாளில் இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்து கொள்வோ. பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்து கொள்வோ. ஏக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. ஏக்காலம் தோணிக்கை மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. புயி தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. அருமையான பிள்ளைகளே, அந்த உயிர் தெழுந்த இயேசு, எனக்கு சொந்தமான அந்த இயேசுவை நான் பார்த்து அவர் இருக்கிற வண்ணமாகவே பார்க்கிற அந்த நாள், நான் பரிசுத்தமானவனாய் காணப்படுகிற நாளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்தமாகுதலை நாம் பூர்ணப்படுத்துகிற ஒரு நாளாக இருக்கிறது. அதனால் நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி நாம் தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போமாக. பரிசுத்தமாகுதல் என்றால் என்ன? ஹல்லேலூயா. பரிசுத்தம் என்றால் என்ன?
என்று சொல்லி கற்றுக்கொள்ளும்படி காய் தேவன் பரிசுத்தம் என்று சொல்லி எவைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். பரிசுத்தம் என்றால் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி சொல்லும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் பலவிதமான சிந்தனைகளை நாம் வைத்திருக்கலாம். ஒரு சிலர் பரிசுத்தம் என்று சொல்லி சொல்லும் பொழுது அவர்கள் நான் பாவமில்லாமல் வாழ்வது, நான் தப்பு செய்யாமல் இருப்பது என்று எல்லாம் அர்த்தம் வைத்திருப்பார்கள். அது எல்லாம் பொய் அல்ல. ஆனால் அதைவிட மிகவும் ஆழமான ஒரு கருத்து, ஒரு காரியம் அதில் அடங்கியிருக்கிறது. தேவன் பரிசுத்தம் என்று சொல்லி சொல்லுவது எதை சொல்லுகிறார்? நாம் ஆதியாகமம் 2:3 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2:3 தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் அல்லது 7வது நாளிலே அவர் 6 நாட்கள் இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கி 7வது நாளிலே அவர் ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7வது நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அருமையான பிள்ளைகளை இங்கே பாருங்கள், ஒரு நாள் பரிசுத்தம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் 7வது நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஒரு நாளை அவர் பரிசுத்தமாக்கினார். 2வதாக இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போமானால் யாத்திராகமும் 3:5 நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் மோசேயை நோக்கி, இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். எஸ் தேவன் அன்றைக்கு கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லி சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து அங்கே மோசேக்கு அவர் தரிசனமான நாளிலே, அவர் நீ நிற்கிற இந்த பூமி பரிசுத்த பூமி என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே ஒரு இடத்தை, இந்த பூமியிலே ஒரு இடத்தை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அது அந்த நாளைக்கு பரிசுத்தமாக இருந்தது. அது எல்லா நாளுக்கும் பரிசுத்தமாக இருந்தது என்று சொல்லி நாம் சொல்வதற்கில்லை. ஹல்லேலூயா. அது அந்த நாளிலே ஒரு பரிசுத்தமாக இருந்தது. அவர் 7வது நாளை பரிசுத்தப்படுத்தினார். வேதத்திலே பரிசுத்தம் என்கிற வார்த்தை முதல் அந்த ஆதியாகமம் 2:3 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தனக்கு என்று சொல்லி ஒரு நாளை குறித்து அந்த நாளை பரிசுத்தமாக்கினார். தான் மோசேக்கு தரிசனமாகும்படிக்கு ஒரு இடத்தை குறித்து அந்த இடத்தை அவர் பரிசுத்தமாக்கினார். அதே போல் யாத்திராகமம் 13:2 வாசிக்கிறோம். அங்கே இஸ்ரவேல் மக்கள் அங்கே பஸ்காவை கொண்டாடின அந்த நாளிலே அவர்கள் எகிப்தில் இருக்கிற எல்லா முதற் பேரான ஜீவன்கள், உயிருள்ளவைகள் எல்லாம் அழிக்கப்பட்ட அந்த நாளிலே அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் பத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பந்தரித்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்களில் முதலாய் பிறக்கிற முதற்பேராய் பிறக்கிற மனிதர் இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, அது கர்த்தருடையது, அது பரிசுத்தம் உள்ளது, அது என்னுடையது என்று சொல்லி அவர் முதற் பிறப்பை பரிசுத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் கூட வெளிப்படுத்தின விசேஷம் 21:2 அங்கே யோவான் பரலோகத்தை நோக்கி பார்க்கிற பொழுது அந்த புதிய வானம் புதிய பூமியிலே அங்கே தரிசனத்திலே பார்க்கிறார். அங்கே புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. எனவே இங்கே வாசிக்கிறோம், புதிய எருசலேமை பரிசுத்த நகரம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்க பார்க்கிறோம். எனவே பரிசுத்தம் என்று சொல்லுவது தேவனுக்கு உரியது. ஹல்லேலூயா. தேவன் தனக்கு என்று சொல்லி ஒரு நாளிலே ஒரு நேரத்திலே தனக்கு என்று சொல்லி ஒன்றை எடுத்துக்கொள்வார். ஆனால் புதிய எருசலேம் எனக்குரியது, என்னுடைய மனவாட்டி, எனவே அது பரிசுத்த நகரம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே முதற் பேர் எல்லாம் என்னுடையது,
அது நான் எடுத்துக்கொண்டேன், அது எனக்குள்ளது, எனவே அதுவே பரிசுத்தம். நீ நிற்கிற இந்த இடம் ஒரு பரிசுத்தமுள்ள பூமி. ஏனென்றால் இந்த இடத்திலே உனக்கு தரிசனமாக வேண்டும் என்று சொல்லி நான் தெரிந்து கொண்டேன், எனவே இந்த இடம் பரிசுத்தம். அவர் ஏழாவது நாளை எனக்கு என்று சொல்லி நான் ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொல்லி நியமித்து கொண்டேன், எனவே அது பரிசுத்தமானது. எனவே பரிசுத்தம் என்று சொல்லி சொல்லுவது தேவனுக்கு என்று சொல்லி எடுத்துக்கொள்ளப்பட்ட காரியங்களே பரிசுத்தமாயிருக்கிறது. பரிசுத்தம் என்று சொல்லி சொன்னால் ஏதோ நல்லவர்களாக வாழ்கிற காரியம் மாத்திரம் அல்ல. முதல் அர்த்தம் அது கர்த்தருக்குரியது. இது கர்த்தருக்குரியது என்று சொல்லி சொல்லுவதே பரிசுத்தம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. லேவியராகமம் 20:26 நாம் வாசிக்கிறோம். லேவியராகமம் 20:26 கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. பாருங்க சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. தொடர்ந்து வாசிக்கிறோம், நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆண்டவர், நாம் இந்த உலகத்தில் உள்ளவங்களாக தான் இருந்தோம், அவரோ நீங்கள் அந்த உலகத்துக்குரியவங்களாக இருக்கக்கூடாது, எனக்குரியவர்களாக இருக்க வேண்டும், என்னுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை பிரித்தெடுத்தார். அதுதான் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி நாம் அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் என்று சொல்லி நாம் அழைக்கப்படுவதற்கு காரணம் என்ன? நான் இயேசுவை விசுவாசித்து நான் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினது என்று சொல்லப்படுகிறதற்கு அர்த்தம் என்னவென்றால், நாம் இனிமேல் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, நாம் கர்த்தருக்கு உரியவர்கள், தேவனுக்கு உரியவர்கள். அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களை நம்ம சொந்த பந்தங்களை விட்டு நம்மை பிரித்து எடுத்து அவருக்கு என்று சொல்லி மாற்றிக்கொண்டார். இதுதான் பரிசுத்தம் என்று சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. பரிசுத்தம் என்பதற்கு அடிப்படை அர்த்தம் இதுதான். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 19:6 வாசிக்கிறோம், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். இயேசு கிறிஸ்து தேவன் சொல்லுகிறார், எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதி. ஒரு ஜாதியாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். எனவே நாம் எல்லாரும் ஒரு ஜாதி. என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதி. பரிசுத்த ஜாதினா என்ன அர்த்தம்? கர்த்தருக்குரிய ஜாதின்னு அர்த்தம். அது தேவனுக்குரிய ஜாதி. இது வேறு யாருக்கும் சொந்தமான ஜாதி இல்லை. நீங்கள் உங்கள் ஜாதி பேரை சொல்லி இனிமே ஜாதின்னு சொல்லி சொல்லுவீங்கன்னா நீங்கள் கர்த்தருக்குரியவங்க அல்ல. அருமையான பிள்ளைகளே, நான் பரிசுத்த ஜாதி. ஹல்லேலூயா. ரோமர் 6:22 வாசிக்கிறோம், இப்பொழுதும் நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் தேவனுக்குரியவர்களாய் மாறிவிட்டபடியினால், இனிமேல் தேவனுக்கு தான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அடிமைகளானபடியினாலே இன்றைக்கு நமக்கு கிடைப்பது பரிசுத்தமாகுதல். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். அருமையான பிள்ளைகளே, தேவனுக்கு என்று சொல்லி அவர் பிரித்தெடுப்பது அவரை அவரோடு கூட இருக்கும்படிக்கு, பரிசுத்தமாக இருக்கும்படிக்கு, அவருக்கு என்று சொல்லி இருக்கும்படிக்கு அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதற்கு பெயர்தான் பரிசுத்தம். ஹல்லேலூயா. இதற்கு பெயர்தான் பரிசுத்தம். இந்த நாளிலே இந்த பரிசுத்தமாகுகிற காரியத்தை, பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். ஹல்லேலூயா. பரிசுத்தமாகுதல் என்பதற்கு அர்த்தம் என்ன? பரிசுத்தம் என்றால் அவருக்குரியது பரிசுத்தம். இப்படி பரிசுத்தமாயிருக்கிறவைகள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டுமே, பரிசுத்தமாக வேண்டுமே. அப்படி என்று சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொல்லி ஒரு 3 குறிப்புகளை கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. 3 குறிப்புகளை கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவது, பரிசுத்தமாகுகிற காரியத்தில் முதல் நிலைமை, நாம் அசுத்தமானதை கடிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா.
அசுத்தமானதை வேண்டாம் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். இது அசுத்தம் என்று சொல்லி நாம் வாயை திறந்து சொல்ல வேண்டும். பரிசுத்தம் இல்லாதவைகள் அசுத்தமானவைகள் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஐயோ, இது அசுத்தம் அல்லவா? இரண்டாவது, அசுத்தமானதை நாம் தொடாதிருக்க வேண்டும். இது அசுத்தம்னு சொல்லி முதல்ல ஒத்துக்கணுங்க. அசுத்தத்தை அசுத்தம்னு சொல்லி ஒத்துக்கணும். அசுத்தத்தை அழகுன்னு சொல்லி நம்ம சொல்லவே கூடாது. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு சகோதரத்தில் பேசி கொண்டு இருக்கும் பொழுது அவர் இந்த டிவியை போட்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். அவங்க வீட்டில் அவர் கூட உட்காந்து பேசும்பொழுது அவர் டிவி போட்டு பார்த்தனா அதில் அருவறுப்பான காரியங்கள்லாம் வந்துச்சு. ஐயோ, இதெல்லாம் அருவறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர் சொன்னார், இந்த உலகத்தில் இதுதான் அழகுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐயா, இந்த டான்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் அது அருவறுப்பான டான்ஸ், அது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த உலகத்தில் அழகாக இருக்குன்னு சொல்லி சொல்லலாம், ஆனால் அதுதான் அருவறுப்பு. இப்போ நம்ம அதை அருவறுப்புன்னு சொல்லி சொல்லுவோமா, அது அழகுன்னு சொல்லி சொல்லுவோமா? அசுத்தமானதை நாம் கடிந்து கொள்ள வேண்டும். அது அசுத்தம் என்று சொல்லி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, அசுத்தமானதை நாம் தொடாதிருக்க வேண்டும். அசுத்தமானதை நான் தொடமாட்டேன். ஐயோ, எனக்கு வேண்டாம்ப்பா, அதை விட்டு நான் விலகி ஓடி போகிறேன். ஐயோ, அது வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அசுத்தமானதன் மேலே இருக்கிற நம்முடைய தொடர்பை எல்லாம் விட்டு விலக வேண்டும். ஹல்லேலூயா. தொடாதிருங்கள். மூன்றாவது, அந்த தொடாதிருக்கிற எல்லா அசுத்தத்தையும், ஒன்று ரெண்டு மாத்திரம் அல்ல அருமையான பிள்ளைகளை, எல்லா அசுத்தத்தையும் விட்டு நாம் விலகி பரிபூர்ணம் அடைய வேண்டும். ஹல்லேலூயா. பூரணம் அடைய வேண்டும். பரிசுத்தத்திலே பூரணம் அடைய வேண்டும். இந்த மூன்று குறிப்புகளை நாம் கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் இந்த நாளிலே உதவி செய்வாராக. முதலாவதாக, அசுத்தமானதை கடிந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:11-14 நாம் வாசிக்கிறோம். முதல் வசனம், 11 எபேசியர் 5:11 நாம் வாசிப்போமா? கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அருமையான பிள்ளைகளே, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். இருட்டில் நடக்கிற, மறைத்து வைத்து செய்ய வேண்டிய காரியங்கள், அதற்கு உடன்பட்டு அதோடு நாம் சேர்ந்து கொள்ளாதபடிக்கு அதை கடிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இது அந்தகாரம், இது பாவம், இது கனியற்ற செயல், இதில் அன்பு இல்லையே, நான் செய்கிற காரியத்தில் அன்பு இல்லையே, நான் செய்கிற காரியத்தில் சமாதானம் இல்லையே, நான் செய்கிற காரியத்தில் சந்தோஷம் இல்லையே, இது தேவனுக்கு பிடிக்காத காரியம்தானே என்று சொல்லி அந்த காரியத்திற்கு உடன்பட வேண்டாம் என்று சொல்லி விரும்பி உடன்படாதபடிக்கு, அதை செஞ்சால் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதபடிக்கு, தேவனுடைய அந்தகார கிரியைகளை மறைத்து வைத்து செய்ய வேண்டிய கிரியைகளுக்கு உடன்பட்டாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை, கடிந்து கொள்ளுங்கள், அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அங்கே பார்க்கிறோம் 12 அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாக இருக்கிறதே. அருமையான பிள்ளைகளே, நீங்கள் நண்பர்களோடு பேசுகிற வார்த்தையை, வீட்டில் நான் இப்படி நண்பர்களோடு பேசினேன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அவலட்சணமாக இருக்கும்னா, நிச்சயமாக அது அந்தகார கிரியை. ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிற காரியம், நான் இப்படிலாம் நான் வேலை செய்கிறேன், இப்படிப்பட்ட வேலையில் நான் இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு, ஹல்லேலூயா, நம்முடைய சபையில் எல்லாரும் முன்னாலேயும் இப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்கிறாருன்னு சொல்லி சொல்லுவது, அது அவலட்சணமாக இருக்குமானால் அது ஒளிப்பிடத்தில் செய்கிற காரியம். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, அநேகர் இது போல ஒளிப்படத்தில் செய்கிற காரியங்கள் இருக்கிறது. அவர்களால் ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணியம் அவலட்சணமாக இருக்கிறதே.
அருமையான பிள்ளைகளை, இப்படி அவலட்சணமான காரியம் ஒளிப்பிடத்தில் நீங்கள் செய்யாதபடிக்கு அவைகள் அவலட்சணம் என்று சொல்லி முதலாவது அது வேண்டாம் என்று சொல்லி கடிந்து கொள்ளுங்கள். அது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு ஜபம் பண்ணணும், எல்லாரும் ஜபம் பண்ணணும், ஒரு ஜபம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே, அப்பா ஹல்லேலூயா, நான் இனிமேல் ஆண்டவரே அப்பா பாவத்தை பார்த்து இதில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லாதபடிக்கு பாவத்தை பாவம்னு சொல்லி வெறுக்கிறது எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. பாவத்தை பாவம்னு சொல்லி வெறுக்கணும், கடிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அதை வெறுத்துடணும். வெறுக்காத பட்சத்தில் பரிசுத்தமாக முடியாது, சுத்திகரிக்கப்பட முடியாது. ஆண்டவரை வெறுக்கும்படிக்கு எனக்கு முதலாவது உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. 13 வசனத்தில் வாசிக்கிறோம், அவைகள் எல்லாம் அப்படிப்பட்ட அவலட்சணமான காரியங்கள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினாலே வெளிரங்கமாகும். அதெல்லாம் வெளியே கொண்டு வரணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை, இது அவலட்சணமான காரியத்தை நான் செஞ்சு மறைச்சு வச்சிருக்கிறேன், மறைச்சு வச்சதெல்லாம் வெளியே வரணும், வெளிரங்கமாகும். வெளிரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படி வெளியே வந்துச்சுனாதான் கடிந்து கொள்ளப்பட்டு, ஐயோ இது பாவம் அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்ளப்பட்டு வெளியே வரணும். அருமையான பிள்ளைகளே, நான் ஒரு சில பாவங்களில் சிக்கி தவித்து கொண்டிருந்த நாட்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் அந்த பாவம் வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி எத்தனையோ முறை ஆண்டவர்கிட்ட போராடி இருக்கிறேன். இது வேண்டாம் வேண்டான்னு சொல்லி 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 பார், ஆனால் அது போகலையே. ஹல்லேலூயா. ஒரு நாள் அந்த பாவம் வெளிச்சத்துக்கு வந்தது. அது வெளிச்சத்துக்கு வந்த அன்னைக்கு தான் அந்த அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலையும் வந்தது. ஹல்லேலூயா. அந்த பாவம் வெளிச்சத்துக்கு வந்த நாளில் தான் ஒரு விடுதலையும் வந்தது. ஹல்லேலூயா. கடிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருளிலே செய்கிற பாவங்களை கடிந்து கொள்ள வேண்டும். அது பாவம்னு சொல்லி சொல்லணும். அது ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. வெளிச்சத்துக்கு வரணும். வெளிரங்கமாக இருக்கிறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. நிச்சயமாய் அது கடிந்து கொள்ளப்படுகிற பாவங்கள் வெளிச்சத்தினால் வெளிரங்கமாகும். ஒரு நாள் வெளிரங்கமாகும். அது கடிந்து கொள்ள வேண்டும். அவலட்சணமாக இருக்கிறவைகளை கடிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கடிந்து கொள்கிற பாவங்கள் ஒரு நாள் வெளிரங்கமாகும். அப்படி வெளிரங்கமாகிறபடியினாலே, அங்கு ஆதலால் அப்படியெல்லாம் இருக்கிறபடியினாலே, தூங்குகிற நீ மரித்தோரை விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். அருமையான பிள்ளைகளே, நம்முடைய அசுத்தமானவைகளை அவலட்சணமானவைகளை நாம் மறைத்து வைத்து கொண்டிருக்கிற வரைக்கும் கிறிஸ்துவினாலே பிரகாசமாக்குகிற அந்த மகிமையின் தரிசனம் இல்லை. ஹல்லேலூயா. அந்த மகிமையின் தரிசனம் இல்லை. இப்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்படியே கண்களை மூடி நான் ஜெபிப்போமா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே நான் மறைத்து வைத்து செய்கிற பாவங்கள், மறைவிடத்தில் செய்கிற என் பாவங்களை ஆண்டவரே நீங்க மன்னிங்கப்பா. அது பாவம் ஆண்டவரே, அது பாவம்னு சொல்லி வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே நான் மறைச்சு வச்சு செய்கிற பாவங்கள் பாவம் ஆண்டவரே, அது வெளிச்சத்துல வரட்டுப்பா. ஹல்லேலூயா. அது வெளிச்சமாகட்டும் ஆண்டவரே. நான் விடுதலை, அந்த பாவ கட்டிலிருந்து விடுதலை ஆகும்படிக்கு அது வெளிச்சமாகட்டும். அது போட்டும். அது எனக்கு வேண்டாம், அது என் மறைவில் இருக்கவே வேண்டாம் என்று சொல்லி, அது வெளிச்சமாகட்டும் என்று சொல்லி வாஞ்சிப்போமாக. ஹல்லேலூயா. இப்படி நாம் ஜெபிப்போமானால் கிறிஸ்து அப்படி வெளிரங்கமாக்கி நம்மை பிரகாசிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொல்லி நாம் எல்லாருக்கும் தெரியும் அல்லவா? எல்லாருக்கும் தெரியுமே. அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான், அது வெளியே வராதபடிக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அறிக்கையிடுவோமாக, வாயை திறந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு கேட்குதோ இல்லையோ, உங்க வாயிலிருந்து அது வெளியே வரட்டும். ஹல்லேலூயா. வாயை விட்டு சொல்லுங்க. ஹல்லேலூயா. மறைந்திருக்கிற பாவங்கள் வெளியே வரட்டும் சொல்லி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பிக்கிற வாழ்க்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. தாவீது தன் பாவத்தை மறைத்து வைக்க பார்த்தான். ஹல்லேலூயா. தன்னுடைய இச்சையினாலே செய்த பாவங்களை மறைத்து வைக்க பார்த்தான். ஆனால் அவன் பாவத்தை இதே ஒரு நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி வந்து உணர்த்தின பொழுது, ஹல்லேலூயா, அவன் நான் பாவம் செய்தேன்,
என்று சொல்லி அவன் தன்னுடைய பாவத்தை குறித்து ஒரு பாடலையே எழுதி இன்றைக்கும் வேதத்தில் இருந்து அந்த பாடலை வாசிக்கலாம். அவ்வளவு தூரத்திற்கு தன்னை வெளிப்படுத்தினதை பார்க்கிறோமே. அவன் அதை மீண்டுமாய் மறைத்து வைக்க பார்த்திருப்பானால் அவன் அந்த நார்த்தான் தீர்க்கதரிசியை கொன்று போட்டிருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், நீதிமான் என்னை தயவாய் குட்டி. ஹல்லேலூயா. அது குட்டுவது, அது என் தலைக்கு எண்ணெய் ஊற்று எண்ணெய் ஊற்றினது போல இருக்கிறது. ஹல்லேலூயா. அது எவ்வளவு நல்லது! ஆண்டவர் நம்முடைய பாவத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவாராக. ஹல்லேலூயா. வாஞ்சிப்போம், நம்முடைய வாழ்க்கை பிரகாசமானதாய் மாற வேண்டுமானால் நம்முடைய இருளிலே எதுவும் மறைக்கப்பட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. மறைக்கப்பட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இரண்டாவதாக, அது அசுத்தம் என்று சொல்லி கடிந்து கொண்டோம், இனிமேல் அந்த அசுத்தத்தை தொடாதிருக்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் அந்த அசுத்தம் நம்மளை பிடித்து இழுக்கும், மீண்டும் வந்து அந்த பாவத்தை செய்கிறதுக்கு இழுக்கும். இங்கே தான் நம்ம அதை தொடாமல் இருக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். 2 கொரிந்தியர் 6:17-18 வாசிக்கிறோம், ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, அசுத்தமானதை தொடக்கூடாது. ஹல்லேலூயா. எப்படிங்க அசுத்தமானதை எல்லாம் தொடாமல் இருக்கிறது? அசுத்தமானதை எப்படி தொடாமல் இருக்கிறது? அங்கே தெளிவாக சொல்லியிருக்கு, பிரிந்து போயிடுங்க. அதை தொட வேண்டிய சூழ்நிலை எங்கே இருக்குதோ அதை விட்டு பிரிந்து போங்க. அந்த இடத்துல இருக்க வேண்டாம். பாலிய இச்சைகளுக்கு நம்ம இழுக்கிற இடத்தை விட்டு விலகி போவோமாக. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நண்பர்களை விட்டு விடுவோமாக. ஹல்லேலூயா. அருவறுப்பான வார்த்தைகளை பேசுகிற ஜனங்களோடு சேர்ந்து இல்லாதபடிக்கு விலகி விடுவோமாக. ஹல்லேலூயா. அதை தான் சொல்லியிருக்கிறது, நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அருவறுப்பான காரியங்கள், ஹல்லேலூயா, அதை விட்டு விலகி போய்விடுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நண்பர்கள் நண்பர்கள் என்று சொல்லி அருவறுப்புகளை தொடுகிற இடத்திற்கு நாம் போக வேண்டாம். ஹல்லேலூயா. போக வேண்டாம். அருமையான பிள்ளை, அசுத்தமானதை தொடாதிருங்கள். நாம் தொடர்ந்து அந்த 2 கொரிந்தியர் 6 முந்தின வசனங்களை வாசிப்போமானால், 14, 15, 16, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அருமையான பிள்ளைகளை, அசுத்தத்தை தொடாமல் இருக்க வேண்டுமானால் அவிசுவாசிகளோடு நட்பு கொண்டாடாது இருப்பீர்களாக. அவிசுவாசிகளோடு பிணைக்கப்பட்டு பிஸ்னஸ்லேயோ மற்ற எந்த காரியங்களிலோ அவிசுவாசிகளோடு பிணைக்கப்பட்டு, ஐயோ அவ சொல்கிறத நான் எப்படி செய்யாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிணைக்கப்பட்டு போய்விடாதிருங்கள். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் வேது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் வேது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. ஹல்லேலூயா. நான் அவிசுவாசிகளோடு பங்கு வைக்காமல் இருப்போமாக. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. அருமையான பிள்ளைகளே, நாம் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம். நமக்கும் அருவறுப்புக்கும் சம்பந்தம் இல்லாதபடிக்கு அவைகளை தொடாமல் இருக்கத்தக்கதாக அவர்களை விட்டு பிரிந்து போவோமாக. அருவறுப்புகள் உள்ள ஜாதியாயிருப்பார்களானால் அவர்களோடு ஐக்கியத்தை விட்டு விடுவோமாக. நாம் இந்த உலகத்தை விட்டு போக முடியாது. நாம் கல்லூரியில் படிக்கிறவர்களாக இருந்தால் கல்லூரியை விட்டு நாம் போக முடியாது. வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்திலிருந்து நாம் ஓடி போக முடியாது. ஆனால் மற்றவர்களோடு இருக்கிற ஐக்கியத்தை நாம் விட்டு விடுவோமாக. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பார். அவர் நமக்கு தேவனாயிருப்பார். அவர் நம்மை பிரகாசிப்பார். ஹல்லேலூயா. தானியேல், ஹல்லேலூயா, அங்கே தீட்டானவைகளை அருவறுப்பானவைகளை சாப்பிடக்கூடாது தொடக்கூடாது என்று சொல்லி விரும்பி தீர்மானம் பண்ணி கொண்டபடியினாலே கர்த்தர் அவனை பிரகாசிப்பித்தார். ஹல்லேலூயா. அதை நாம் உணர்ந்து நாமும் கூட அசுத்தமானதை தொடாதிருப்போமாக.
கடைசியாக நான் பரிசுத்தத்திலே பூரணமடைய வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ரெண்டு கொரிந்தியர் நாம் 6வது அதிகாரத்தில் தொடர்ந்து வாசித்தோம். அந்த 7வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால். எப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள்? தேவன் நமக்கு தேவனாயிருப்பார், நாம் அவருக்கு குமாரரும் குமார்த்திகளாயிருப்போம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க, எல்லா கவனிச்சிங்களா, எல்லா சுத்தங்களும் நீங்க, எல்லா சுத்தங்களும் நீங்க, நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நான் ஒரு சில அசுத்தங்களை விட்டு ஒரு வேளை வெளியே வந்திருக்கலாம். இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர் நமக்கு இன்னும் எத்தனை அசுத்தங்களை விட்டு வெளியே வர வேண்டியது இருக்கிறது. ஹல்லேலூயா. பொருளாசை என்கிற அசுத்தம், ஹல்லேலூயா, விக்கிரகங்களுக்கு விட்டு வெளியே வந்திருக்கலாம், ஆனால் பொருளாசையில் சிக்கி இருக்கிறோமா? ஹல்லேலூயா. இன்னும் மற்றவர்களை மன்னிக்க முடியாதபடிக்கு இருக்கிறோமா? ஹல்லேலூயா. மற்றவர்களை மன்னிக்க முடியாதபடிக்கு காணப்படுகிறோமா? அவர் இரக்கமுள்ளவராயிருப்பது போல நாம் இரக்கமுள்ளவர்களாயிருக்க வேண்டும் அல்லவா? ஹல்லேலூயா. மற்றவர்களை மன்னிக்க முடியாதபடிக்கு இருக்கிறோமா? அருமையான பிள்ளைகளே, இன்னும் யாரோடு மற்றவர்களோடு ஒப்புரவாகி யாவரோடு சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிற காரியத்தில் இன்னும் சமாதானத்திற்கு பதிலாக வைராக்கியத்தையும் கோபத்தையும் எரிச்சலையும் வைத்து கொண்டு இருக்கிறோமா? ஹல்லேலூயா. நாம் எல்லா அசுசியும் நீங்க வேண்டும். அசுத்தம் என்று சொல்லி சொல்லுவது தேவனுக்கு பரிசுத்தம் என்று சொல்லி அதை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அப்படின்னா அது அசுத்தம் தானே? ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் அதை பரிசுத்தம்னு சொல்லி கொண்டு போய் நம்மளால் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குமானால் அது அசுத்தம். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே இதை செய்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் ஜெபிக்க முடியாத காரியம், நான் மன்னிக்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்க முடியுமா? நான் கோபத்தோடு இருக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்க முடியுமா? ஹல்லேலூயா. நல்லா படிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்க ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நான் நல்லவங்களாக இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க, எனக்கு சாப்பாடு நல்ல சாப்பாடு தாங்க என்று சொல்லிலாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. லஞ்சம் வாங்கணும் ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்க முடியுமா? ஹல்லேலூயா. ஆண்டவரை சினிமா பார்க்குறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்க முடியுமா? அருவறுப்பான ட்ரெஸ்ஸுகளை போட்டுக்கிறதுக்கு ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்க முடியுமா? ஹல்லேலூயா. அப்படிலாம் கேட்க முடியாதே. ஹல்லேலூயா. நான் நகைகளை போட்டு என்னை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு கூட ஆண்டவரை எனக்கு அப்பா நிறைய நகை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே என்ன இப்படியெல்லாம் என்னை ஆண்டவரை அப்பா முடிகளை நான் இப்படி இப்படி திருத்தி என்னை கர்த்தாவை அழகாக்க முடிக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதெல்லாம் முடியுமா? எதெல்லாம் கேட்க முடியும், எதெல்லாம் கேட்க முடியாது? ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரை எல்லா சுசியும் நீங்கள், எல்லா அசுசியும் நீங்கள், நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம்21-22 வசனங்களிலே வாசிக்கிறது போல, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். அன்றியும் பாலியத்திற்குரிய எச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவருடைய நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. நான் இப்படி நாம் செய்வோமானால், ஹல்லேலூயா, நாம் எல்லா ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் தேவன் வைப்பார். ஹல்லேலூயா. கனத்துக்குரிய பாத்திரமாய் தேவன் வைப்பார். இப்படி நாம் பரிசுத்தத்திலே பூரணப்படும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வதற்காக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தவான்களாய் கழுவி சுத்திகரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பரிசுத்தவான்களாயிருக்கிறபடினாலே, ஹல்லேலூயா, நாம் இனிமேல் பரிசுத்தமாக வாழ வேண்டுமே. ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழுவது, பரிசுத்தமாகுவது என்றால் என்ன? ஹல்லேலூயா. அசுத்தமானதை நாம் கடிந்து கொள்ள வேண்டும், அசுத்தமானதை தொடாதிருக்க வேண்டும்,
பரிசுத்தத்திலே நாம் பூரணமடைய வேண்டும். கர்த்தராமே, அப்படியாய் நாம் பரிசுத்தமடையும்படிக்கு கர்த்தரந்த நாளில் உதவி செய்வதற்காக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ருபர கரபரி கரதடா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவரே அப்பா, நாங்கள் கர்த்தாவே உம்மை போல பரிசுத்தமுள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நீர் எங்களை கர்த்தாவே அழைத்திருக்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா, நாங்கள் கர்த்தாவை உம்மை போல ஆண்டவர் அப்பா மாறும்படிக்கு, பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு, நாங்கள் உம்மை கர்த்தாவை அப்பா தரிசிக்கிறவர்களாக இருக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ருபா ஷபாரிகர கரதனா. ஹல்லேலூயா, அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதை கர்த்தாவே அப்பா ஹல்லேலூயா நாளிலே நாங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாறும்படிக்கு, பரிசுத்தமாகுதலை கர்த்தாவின் நீர் எங்களுக்கு தருகிறபடினாலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் கர்த்தாவை அசுத்தத்தை கடிந்து கொள்ளும்படிக்கு உதவி செய்யுங்க. அசுத்தமானதை தொடாதிருக்கும்படிக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்தத்திலே பூரணத்தை அடையும்படிக்கு உதவி செய்யுங்க. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், கண்மணி போல பாதுகாத்து உம்முடைய வருகையில் எக்காலம் துணிக்கும் பொழுது நாங்கள் எல்லாரும் பறந்து மறுரூபமாகி வரும்படிக்கு கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோனி ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன். லீலுயா, லீலுயா, லீலுயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.